இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்பிடிக்க தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. டுடே இஸ் 8th December 2022, தேர்ஸ்டே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர் அற்புதமாக நடத்துகிறார் என்று சொன்னால் அது உண்மைங்க. அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அவர் எந்த வகையிலையாவது அவர் போதுமானவராக இருப்பார். அது என்னுடைய அனுபவம். உங்களுடைய அனுபவம் என்னங்க? சரி, நீ வசனத்தை பார்ப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் அடிக்கடி இந்த வசனத்தை பயன்படுத்தியிருக்கிறேன். ரொம்ப பலமான ஒரு வசனம் அது. 1 John 4:18, 1 John 4:18. There is no fear in love, but perfect love casts out fear. For fear has no, for fear has to do with the punishment, and whoever fears has not been perfect in love. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன். இங்கு ஆவியானவன் நமக்கு அன்பையும் பயத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அது எது நல்லது, எது நமக்கு இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். பயம் அது பொல்லாதது, அது வேதனையானது என்று வேதம் சொல்லுகிறது. அம்மாதங்களே, அன்பு வேதனை உள்ளது. அன்பு வேதனை உள்ளது அப்படியாப்பட்ட சாரி அன்பு இல்லை, பயம் வந்து வேதனை உள்ளது. அந்த வேதனை உள்ள அந்த வேதனையான அந்த பயத்தை இன்றைக்கு எல்லாரும் அதை தன் உள்ளத்திலே வைத்து பயப்படுகிறார்கள். அமதனே, ஃபியர்ஸ் டு டூ வித் த பனிஷ்மெண்ட். அருமையானவர்களே, இங்கே வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்ட, எந்த அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. ஆண்டவர் சொன்னால் நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதுன்னு சொல்கிறாரு. நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன். இப்போ நம்ம பயப்படுறோன்னா என்ன அர்த்தம்னா, இயேசு மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, அவர் என் கூட இருக்கிறாரு, ஆகவே நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போ பயப்படுகிற அன்பிலே பூரணப்பட்டவன்னா நீ கடவுளுடைய அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல, உன் விசுவாசம் முழுமையானது இல்லை, நீ ஆண்டவரை சார்ந்து இல்லை, ஆகவே தான் நீ பயப்படுற. அந்த பயம் வேதனையானது. இப்படிலாம் பயந்துருக்குறோம், என்னென்ன நினச்சி பயந்துருக்குறோம், இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமா, இப்படி என்ன செய்யறது, இப்படியெல்லாம் யோசித்து பயந்து வருவதற்கு முன்பதாகவே பல காரியங்களை நினச்சி பயந்து இன்னைக்கு நிறைய பேர் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஒரு மனசு தாழ்வு மனச்சிக்கல் சொல்லுவாங்களே, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதால் தான் வசனம் சொல்லுது, பயப்படாத, நீ பயப்பட்டா என்னுடைய அன்பில் இல்லை. அப்போ அது வேதனையான அது ஒன்று, ஏன் அதை அதை நீ அதை ஏன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆமாம் தானே, அந்த அன்பை நீ எடுத்து போட்டுடணும், அந்த பயத்தை நீ எடுத்து போடணும். பயப்படுகிற அன்பிலே பூர்ணப்பட்டவன், கடவுளுடைய அன்பிலே பூர்ணப்பட்டவன்ல, த ஃபுல்னஸ் ஆஃப் லவ். ஸோ டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், டேக் அவே த ஃபியர். வேதத்தில் நம்ம பார்க்குறோம் 365 முறை பயப்படாதேன்னு வசனம் இருக்கிறதாம். 365 times பயப்படாதே, பயப்படாதே என்று கருத்து சொல்லிட்ட பிறகு நம்ம பயப்படலாமா? நீ பயப்படுறதுனால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஆனால் கர்த்தர் செய்ய முடியும். உன்னோடு இருக்கிறவர், உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உனக்காக சிலுவையை தன் உயிரை கொடுத்தவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவர், அவராலே பெரிய காரியங்கள் உனக்கு செய்ய முடியும். அவை பயப்படுறதை விட்டுவிட்டு கர்த்தரை சார்ந்து வாழுங்க. அவர் மேல் அன்பு நிறைந்தவராக இருங்க. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. எதற்காகவும் நீ பயப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளை, நீ பயந்தா நீ விசுவாசத்தில் பலகீனமாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, பயப்படாமல் கர்த்தருடைய அன்பிலே நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானதாக இருப்பார். அவர் தொடர்ந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர முடியும், நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. ஜெபிப்போமா. கர்த்தர் நல்லவர்.
பரிசுத்தமல்லாண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர், கிருபை நிறைந்தவர். ஆண்டவரே, பயப்படாதே, அது வேதனை உள்ளது என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி உம்மை சார்ந்து வாழ எங்களை அழைத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீ ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளே ஆசீர்வதிங்க. பயத்தை எடுத்து போட்டு அன்பிலே அவர்கள் விசுவாசத்திலே வாழ உதவி செய்யுங்க. அப்படி சமாதானம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமே. நமது ஆண்டவர் இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, டி பிரதர், சிஸ்டர், நீ எப்படி பயப்படாத ஒரு மனிதனா? உன் இதயத்தில் கிறிஸ்து இருப்பாரானால், அல்லேலூயா, உன் இதயத்தில் கிறிஸ்து இருப்பாரானால் நீ எதற்கும் பயப்பட மாட்டே. அல்லேலூயா. உனக்குள் இருக்கிற பெரியவர் டிக்கே என் கான்வர்ஸ்.